வாங்க நண்பா, வெல்கம் பேக் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்ப்போம் கேட்டிங்கன்னா, அதாவது போன வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ, நேற்று போட வீடியோ இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம நாட்டில் இருக்க வினோதமான படங்கள் உள்ள வில்லேஜ் அண்ட் கோயில் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா, அதிலிருந்து அடுத்த பார்ட் ஃபைவ் பார்ட் இந்த பார்ட் டூவில் அடுத்த ஃபைவ் பார்க்க போகிறோம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மூணாவது ஆளுங்கிற ஆப்ஷன் ஒட்டி பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மூணாவது ஆளு ஒன்று முடி பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டு வச்சுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்னேக் வில்லேஜ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரப்பிரதேசில் இருக்குது. ஸோ இதோட த்ரில்லிங்க விஷயம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து காமனாக ஸ்னேக்கை பார்த்து எல்லாத்துக்கும் பயம் வரும். ஸோ விஷமே இல்லாத பாய்ச்சினத்த அன்பாய்ச்சல் ஸ்னேக்கை பார்த்தா கூட பயம் கண்டிப்பாக வரும், அது காமனான விஷயம். ஸோ இப்படி இருக்கும் போகிற ஸ்னேக் வில்லேஜ் அப்படிங்கிற ஆதரவில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வீட்டுக்குள்ளே பாம்பு வரதுக்காகவே ஒரு வரி செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்கூலில் வந்து டெய்லி ஒரு பத்து பாஞ்சு பாம்பு கிட்டே டெய்லி வந்துட்டு போகுமா. ஸோ எப்படி வாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தூக்கி போட்டுருவாங்களா, பசங்களே வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. ஸ்கூலுக்கு போகிற வயசுக்கு முன்னாடி குழந்தைங்க கூட அங்கே வந்து கோபராஸ் இருக்கு இல்லையா, கோபராஸ் இந்த கோபராஸ் கூட விளையாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையை சொல்ல போனால் ரொம்ப ஒரு நல்லான விஷயம், ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, நியூ லக்கி ரெஸ்டாரண்ட். ஸோ இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் இருக்குது. ஸோ இதோட மெயின் பிஜர்னு கேட்டிங்கன்னா, பார்க்கவே காமனாக எப்பவும் போல தான் இருக்கும். பட் ஸோ இதை பார்க்கும் போது எல்லாம் கார்பெட் போட்டு பெஞ்சு போட்டு டேபிள் போட்டு சாப்பிட்லாம் சார மாதிரி நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் சாப்பிட்டு இருக்கும் போது திரும்பி பார்த்தீங்கன்னா, டெட் பாடியை போச்சுமா சட்டாங்க சேப்பிள் சைக்கிள் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அது தெரியும், அது இருக்குமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கு உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் ரொம்ப நாள் வாழ வாய்ப்பு இருக்குது எப்படின்னு வளைஞ்சி பரவிட்டு இருக்கு. இது வளைஞ்சிய நம்பிக்கையாக என்ன தெரியல, பட் ஆனால் இது ஒரு லக்கி. ஸோ அதனால இது நியூ லக்கி ரெஸ்டாரண்ட்டே வச்சுட்டாங்க பேரை. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ டச் லேக் அப்படிங்கிற லேக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மணிப்பூரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்லோ டச் லேக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லேக் தான், பட் இதுக்கு மேலே மிதந்து இருக்கிறது ஒரு தீவுமாக மிதந்துட்டு இருக்குமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்குது ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஒவ்வொரு தீவுலேயும் 450 அனிமல் ஸ்பீசஸும் 100 மேற்பட்ட பேர்ட் ஸ்பீசஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை அனிமல் எண்ணிக்கை இல்லை, ஒரு ஸ்பீசஸான எண்ணிக்கை, இத்தனை வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 450 வகைகளுக்கு மேலே இருக்க ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல்ஸும் 100 மேற்பட்ட பேர்ட் ஸ்பீசஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இயற்கையை விரும்புகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக போகலாம். ஸோ நிறைய தெரிஞ்சுக்கலாம், இத்தனை ஸ்பீசஸ் இருக்குமோ நிறைய தெரிஞ்சுக்கல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இந்த விஷயமும் இன்ட்ரெஸ்டாக நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீரபத்ரா கோயில். ஸோ இது இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய பில்லர்ஸ் இருக்கும், ரொம்ப பழைய டெம்பிள், இங்கே நிறைய பில்லர்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 70 பில்லர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் இந்த 70 பில்லர்ஸில் ஒரு பில்லர்ஸ் மட்டும் தரையிலேயே முட்டதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து உள்ளே விட்டு வெளியேற்றலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலை பில்லர்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஃப்ளோரை தாங்கிறதுக்கா பில்லர் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையான உண்மை. ஸோ இப்படி இருக்குமாதிரி எதுக்காக இருக்குன்னே யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, இப்படி ஒருத்தர் அங்கே நின்று இங்கே இருந்தீங்கன்னா அங்கே உள்ளிட்ட பேப்பரை வெளியே வந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் சிக்கிம் விஷயம்னு கேட்டிங்கன்னா, பாபா மந்தர் டெம்பிள். ஸோ இது சிக்கிமில் இருக்குது. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா, பாபா மந்தர் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கார், அவர் ஆர்மி இருக்கார், சிக்கிமில் இருக்க ஒரு ஆர்மியில் இருக்கார், பர்டிகுலர் ஆர்மியில் இருக்கார். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி டக் பண்ணுவாங்களே மண்டை மவுட்டன் இல்லை மட்டும் டக்கிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி திடீர்னு ஒரு விபத்தில் அவர் இறந்துடுறாரு. ஸோ இறந்த மாதிரி அவ்வளோ அழகாக மட்டும் மறந்துடுற மாதிரி சேஃபாக வச்சுட்டாங்க, அவர் பாடி வந்து போச்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்படி இருக்க மாதிரி அவர் கூட வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா ஆர்மியில், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நைட்டு ஒரே நைட்டில் 1x1 அவர் கனா வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா வந்து அவன் கனல வந்து, நீங்கள் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க, என் சிலை அங்கே வச்சு என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை அங்கேயே வைங்க. ஸோ இப்படி வச்சு என்னை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்மியும் இங்கே இருக்கிற ஏரியா இருக்க அத்தனை மக்களையும் நான் பாதுகாக்கிறேன். ஸோ இப்போயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சொன்னதே வந்து நினச்சி கட்டிடலான்ட்டு கட்டி முடிக்கிறாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ இது வரைக்குமே அவரோட ஆவி தான் அங்கே அதை காப்பாற்றிட்டு இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சதே. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐகான் இப்படி மூணாவது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ உடனே கூட நம்மளை பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா.